அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் சென்ற மாதம் மலர் மருத்துவம் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், அதாவது 10 கேள்விகள் கொடுத்து அதற்கான பதிலும் கீழே கொடுத்து 3 விதமான பதில் கொடுத்து அதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு விட்டோம். இந்த வீடியோ மலர் மருத்துவம் கற்றுக்கிறவங்க மத்தியில் மிகவும் விருப்பமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஃபோன்லேயும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டது ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, எங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது, இதே மாதிரி மேலும் வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட்டாக இந்த வீடியோவை இப்போ பதிவிடுறேன். ஏற்கனவே பதிவிட்ட அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். மலர் மருத்துவம் கற்றுக்கிறதுக்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவிலையும் 10 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் கீழேயே 3 பதில்கள் இருக்கும். அந்த கேள்விக்கான விடை அந்த 3 விடையில் ஏதாவது ஒன்றாக தான் இருக்கும். கேள்வியை கவனிங்க, யோசிங்க, கீழே இருக்க 3 விடையில் எது சரியான விடை அப்படிங்கிறத ஒரு தாளில் குறித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேள்வியும் இதே மாதிரி வரிசையாக 1, 2, 3, 4 வரிசையாக போட்டு ஏபிசி எந்த பதில் சரியான பதில் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. கடைசியாக விடைகளை நான் சொல்கிறேன், சரியான விடை எது, ஏன் அது சரியான விடை அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ரெண்டாவது டெஸ்ட்டில் முதல் கேள்வி மின் அதிர்ச்சி, எலக்ட்ரிக் ஷாக். இதற்கான பதில்கள் ஏ ஆஸ்பன், பி ரெஸ்கியூ ரெமெடி, சி அக்ரிமணி. இந்த 3 எது சரியான விடை அப்படிங்கிறத 1 போட்டு ஏபிசி எதுவோ அதை குறித்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது கேள்வி குறை கூறுதல், அலகேஷன். அதாவது யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதற்கான விடை ஏ செரட்டோ, பி ஹீதர், சி வில்லோ. இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத 2 போட்டு குறிச்சிக்கோங்க. மூன்றாவது கேள்வி தள்ளி போடுதல், எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது, ப்ரோக்ரஸ்டினேஷன். இந்த கேள்விக்கான விடை ஏ ஹார்ன்பீம், பி ஸ்க்லராந்தஸ், சி ஒயிட் செஸ்ட் நட். இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. நான்காவது கேள்வி சோர்வு, டயர்ட்னஸ். எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்றது. இதற்கான விடை ஏ ஆலிவ், பி ஹார்ன்பீம், சி ஸ்க்லராந்தஸ். இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத 4 போட்டு ஏபிசி எதுவோ அதை எழுதிக்கிங்க. ஐந்தாவது கேள்வி அவநம்பிக்கை, டிஸ்ட்ரஸ்ட். எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கிறப்ப அது சரியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் நடக்காது அப்படிங்கிற அந்த அவநம்பிக்கைக்கு போகிறது. இதற்கான விடை ஏ வில்லோ, பி கார்ஸ், சி சென்டாரி. இந்த 3 எது சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்தது 6வது கேள்வி திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறது, ரெப்பட்டேஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரே பாடல் வரியை திரும்ப திரும்ப பாடுறது. இதற்கான மலர் மருந்து ஏ ஸ்க்லராந்தஸ், பி ஒயிட் செஸ்ட்நட், சி வால்நட். இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத 6 போட்டு கீழே ஏபிசி எதுவோ அதை குறிச்சிக்கிங்க. அடுத்த கேள்வி 7வது கேள்வி காரணம் இல்லாத பயம், அன்னோன் ஃபியர். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தெரியாது, ஆனால் பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பயத்துக்கு, அதாவது காரணம் இல்லாத பயத்துக்கு சரியான மலர் மருந்து எது? விடை ஏ மிம்லஸ், பி ரெட் செஸ்ட்நட், சி ஆஸ்பன். 7வது கேள்விக்கு இந்த ஏபிசியில் எது சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்தது 8வது கேள்வி சர்வாதிகாரம், டெஸ்போட்டிக். எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், எல்லாத்தையும் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற எண்ணம். இந்த மனநிலையை மாற்றக்கூடிய மலர் மருந்து ஏ பைன், பி வைன், சி வெர்வைன். இந்த 3 எந்த பதில் சரியான பதில் அப்படிங்கிறத 8 போட்டு குறிச்சிக்கோங்க. 9வது கேள்வி வெறுப்பு, ஹேட்.
யாரையுமே ஏற்றுக்காமல் யாருக்கிட்டையுமே அன்பு செலுத்தாமல் எப்பவும் ஒரு வெறுப்பு உணர்வுலேயே இருக்கிறது. இந்த மனநிலையை சரி செய்யக்கூடிய மலர் மருந்து எது? விடை: ஏ ஹாலி, பி ஆலிவ், சி ஹீதர். 9 போட்டு இந்த 3 எது சரியான விடையோ அதை குறிச்சிக்கங்க. 10 கேள்வி, இறுதி கேள்வி: கனவுலகில் வாழ்தல், ட்ரீமிங். எப்பவுமே ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்ருக்கிறது, நிஜ உலகத்துக்கே வராமல் கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்ருக்கிறது. இந்த மாதிரி உள்ளவங்களை சரி செய்யக்கூடிய மலர் மருந்து, அதற்கான விடை: ஏ கிளமேட்டிஸ், பி ஸ்க்லராந்தஸ், சி வைல்ட் ரோஸ். இந்த 3 எது சரியான விடை அப்படிங்கிறத 10 போட்டு குறிச்சிக்கிங்க. அடுத்ததாக நம்ம சரியான விடைகளை பார்க்கலாம். 10 கேள்விகளுக்கும் சரியான பதிலை எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். போன வீடியோவிலேயே அந்த 10 கேள்வி கேட்டதுக்கு நிறைய பேர் சரியான விடையை எழுதுனதை குறிப்பிட்டிருந்தீங்க கமெண்டில், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மலர் மருத்துவ வீடியோக்களை நல்லா கவனமாக பார்த்து குறிப்பெடுத்து வச்சு மிகவும் சிறப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இது உணர்த்துது. இப்போது இந்த 2வது தேர்வில், 2வது டெஸ்டில் உள்ள கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போம். முதல் கேள்வி: மின் அதிர்ச்சி, எலக்ட்ரிக் ஷாக். இதற்கு சரியான விடை பி, ரெஸ்கியூ ரெமெடி. மின் அதிர்ச்சி ஏற்பட்ட சமயத்தில் அந்த மின் அதிர்ச்சியிலேருந்து மீட்கக்கூடிய அற்புதமான மருந்து ரெஸ்கியூ ரெமெடி. 2வது கேள்வி: அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்களை சரி செய்யக்கூடிய அற்புதமான மலர் மருந்து சி வில்லோ. 3வது கேள்வி: தள்ளி போடுதல், எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு செயலையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறவங்க, இவங்களை சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து பி ஸ்க்லராந்தஸ். 4வது கேள்வி: சோர்வு, எப்போவுமே அசதியாக உணர்கிறவங்களை தயார்படுத்தக்கூடிய நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய மலர் மருந்து ஏ ஆலிவ். 5வது கேள்வி: அவநம்பிக்கை, எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலையை சரி செய்து நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அற்புதமான மலர் மருந்து பி கார்ஸ். 6வது கேள்வி: திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான எண்ணங்கள், ஒரே மாதிரி எண்ணங்களில் மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே யோசிக்கிறது, ஒரே வரி பாட்டை திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சிரமப்படுறவங்க, இவங்களுக்கான அருமையான ஒரு மலர் மருந்து பி ஒயிட் செஸ்ட்நட். 7வது கேள்வி: காரணமில்லாத பயம், என்ன காரணம்னே தெரியாமல் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிரமத்தில் இருக்கிறவங்கள அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அற்புதமான மலர் மருந்து சி ஆஸ்பன். 8வது கேள்வி: சர்வாதிகாரம், தான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிற மனநிலையை மாற்றக்கூடிய மலர் மருந்து பி வைன். 9வது கேள்வி: வெறுப்பு, யாரையுமே நேசிக்காமல் யாரையுமே நேசிக்க முடியாமல் யாருக்கிட்டையுமே அன்பு செலுத்த முடியாமல் இருக்கிற மனநிலையை மாற்றக்கூடிய அருமையான மலர் மருந்து ஏ ஹாலி. 10வது கேள்வி, இந்த தேர்வில் இறுதி கேள்வி: கனவுலகில் வாழ்தல், எப்பவும் கனவுலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு அதிலேயே காலத்தை ஓட்டிகிட்ருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களை சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து ஏ கிளமேட்டிஸ். 10 கேள்விக்கான பதிலையும் பார்த்துட்டிங்க. இந்த 10 கேள்வியில் 5-6 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாலே மிக சிறப்பு, 7-8 கேள்விகளுக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயந்தான். 10 கேள்விகளுக்குமே சரியான பதிலை நீங்கள் குறிச்சிருந்தீங்கன்னா மிக 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 அற்புதம்தான். இந்த ஒரு தேர்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே உதவக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மலர் மருத்துவத்தை சிறப்பாக கற்றுக்கிட்டு அதை அடுத்தவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறப்ப, உங்களுக்கு பயன்படுத்துவீங்க அடுத்தவங்களுக்காக பயன்படுத்துகிறப்ப மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தொடர்ந்து நமது மலர் மருத்துவ வீடியோக்களை பாருங்கள், மேலும் மேலும் உங்களுடைய திறமைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் மலர் மருத்துவம் சம்மந்தமாக ஆர்வம் உள்ளவங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவங்களும் பயனடைய உதவி செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் உதவுவீங்கன்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும், உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.